Good afternoon. My name is Thirulakshminen. My project Wi-Fi control robotic car. இந்த கார் மூலயமா நம்ம பாம்பை எவனா ஆர்மில் வச்சுக்கிறாங்க, அதை கண்டுபிடிக்கலாம். அப்புறம் பகைக்குள்ளே போய் பகைக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதில் நம்ம உதிரநிலை மாட்டினு 42 பேர் எடுக்கிறதுக்கு நமக்கு 4 மணி நேரம் ஆச்சு. அது நம்ம 24 மணி நேரத்தில் நம்ம இந்த கார் மூலமாக எத்தலாம். அது எப்படின்னா, அதில் சின்ன ஓல்ஸ் இருக்கும், அந்த ஓல்ஸ் மூலயமா நம்ம உள்ளே போய் நம்ம கேமரா மூலயமா உள்ளே சர்ச் பண்ணி உள்ளே எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு தேவைன்னு நம்ம கேல்குலேஷன் பண்ணி கொடுக்கலாம். டியூப் வழியாக அவங்க என்னென்ன ஓல்ஸ் இருக்குது, அங்கேருந்து நம்ம எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு நம்ம இந்த கார் மூலயமா வச்சு நம்ம சர்ச் பண்ணி நம்ம அவங்கள சீக்கிரமாக காப்பாற்றிடலாம். ஆர்மியில் வந்து இப்போ நம்ம எங்கன்னா பாம்பு வச்சுக்கிறோம், எதிர் நாட்டை எங்கே பாம்பு வச்சுக்கிறோம், அது நம்ம என்ன போய் கண்டுபிடிக்கும் போது நம்ம சுற்றி நம்ம இறந்துடுவோம். அதனால் நம்ம இந்த கார் மூலயமா போனால் அப்புறம் நம்ம ஈஸியாக வர முடியும். அவனும் அவனுக்கும் தெரியாது, எதிர் நாட்டும் நமக்கும் தெரியாது. அப்படியே ஒரு பார்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா, இல்லை என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அதை விட்டுருங்க, இதுலேயே சொல்லுங்கள், ரோபோட்லேயே சொல்லுங்கள். இந்த காரில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற பார்ட்ஸ் என்னென்னாக்கா, மோட்டர் டிரைவர். மோட்டர் டிரைவர்னால நம்ம இப்போது இதில் கொடுக்குற வோல்டேஜ் பவர் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக வரும். ESP32 கேம் மொழியில் வந்து நம்ம இப்போது கேமரா இப்போ அங்கே இருக்குது, நம்ம ஷோ பார்க்குறதுக்காக கேமரா நமக்காக யூஸ் ஆகுது. மோட்டர் அண்ட் வீல் வந்து நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகிறதுக்கு லெஃப்ட் ரைட் அதுக்கு யூஸ் ஆகுது. பேட்ரி வந்து நமக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகுது. ஜம்பர் வயர்ஸ், நம்ம எல்லா கனெக்ஷனையும் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுறதுக்காக ஜம்பர் வயர்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது. இது ஃபோம் ஷீட்டா? ஆமாம். யார் நீங்கள் கட் பண்ணீங்களா இந்த மாதிரி? நான். சூப்பராக நல்லா கட் பண்ணியிருக்கீங்க. இந்த கையில் ட்ரா பண்ணி கட் பண்ணிங்களா? அந்த போர்டு பிரிண்ட். ஓகே. அந்த ரெடிமேடு அதை வச்சு மேலே ஸ்கெட்சில். சூப்பர். ஓ பரவாயில்லையே. ஓகே. அப்புறம் இந்த பேட்டரி இது எதுக்கு ஆப்ரேட் ஆகுது? இது நம்ம வோல்டேஜ். இப்போ கனெக்ஷன் இல்லை, ஆனால் நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தீங்க? அது வோல்டேஜ் சரியாக பார்த்தோம்னா தனியாக கொடுத்துங்க. இவன் பழைய பேட்டரி லேப்டாப் பேட்டரி யூஸ் பண்ணதுனால கரெக்டாக சர்க்யூட் வேலை செய்யலை, அதனால தனியாக கொடுத்துடணும். இப்போ தனியாக கொடுக்கவே 3.7 வோல்ட் இது பத்தலை, 5 வோல்ட் வேணும். 5 வோல்ட் வரலும் இது தாங்கும், ஆனால் 5 வோல்ட் மேக்ஸிமம் வேணும். அதனால இப்போ இந்த மாடியூல்லே நீங்க சொன்னீங்களே அந்த மூலமா இப்போ கனெக்ட். ஓகே சூப்பர். இந்த ஐடியா தான் சூப்பராக. கங்க்ரேஸ் அண்ட் தேங்க்ஸ். நான் சென்னையோட ஸ்டேட்டிங். எங்கள் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் கேர் டிவைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பேஷண்ட் பக்கவாத வந்தவங்க அவங்களால பேச முடியாது. அவங்க வந்து நீட்ஸ் வந்து எப்படி மற்றவங்க வந்து அவங்க தேவைக்காக வந்து நம்ம கூப்பிட முடியாது. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம டிவைஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கீப் பண்ணிடலாம். இப்போ அவங்க வந்து ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் திஸ் கீஸ். இந்த கீபேடில் வந்து கீஸ் இருக்கும். இந்த கீஸ் வந்து நம்ம எந்த கீஸுக்கு வந்து ஒரு கீக்கும் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் கீ 1, அவங்க வந்து ஒரு ரூமில் இருக்காங்க, நீங்கள் வேறு ஒரு இடத்துல ஒரு வீட்டுலேயே இருக்கீங்க, வேறு ரூமில் இருக்கீங்கன்னா இது தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து உங்களை வந்து கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்கள கூப்பிட முடியாது பக்கமாக தான் இருக்கிறதுனால. ஸோ ஐ வாண்ட் ஹெல்ப் அப்படின்றது கீ 1 ப்ரெஸ் பண்ணால் ஐ வாண்ட் ஹெல்ப் டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கீ 1 ப்ரெஸ் பண்ணுறோம், ஒரு லாங் பீப் சவுண்டும் வரும், ஐ வாண்ட் ஹெல்ப்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ அவங்கக்கிட்ட பேஷண்ட்டோட கேர் எடுத்துகிட்டு வந்த பிறகு செகண்ட் அவங்களுக்கு ஃபுட்டு தேவைப்படுதுன்னா கிவ் மீ ஃபுட். கீ 2 ப்ரெஸ் பண்ணோன்னா கிவ் மீ ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். தென் அவங்களுக்கு வந்து வாட்டர் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்தால் கிவ் மீ வாட்டர், அது வந்து 3 கிளிக் பண்ணோடனே கிவ் மீ வாட்டர். ஸோ அவங்களுக்கு டேப்லெட்ஸ் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்தால் கீ நம்பர் 4. கீ 4 ப்ரெஸ் பண்ணோன்னா டேப்லெட்ஸ். அவங்களுக்கு இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ற மாதிரி தேவை இருக்கும்போது கீ நம்பர் 5. அவங்க 5 ப்ரெஸ் பண்ணால் டாய்லெட் அப்படின்னு வந்துடும். ஸோ ஒருவேளை அவங்களால எதுவுமே சொல்ல முடியல, ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப எமர்ஜென்சி தலைவலி அப்படிங்கிற கூட்ட முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா கீ 0 ப்ரெஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எமர்ஜென்சி வந்து லாங் வீக் வரும். கீ 0 ப்ரெஸ் பண்ணால் எமர்ஜென்சி லாங் வீக் வரும். இது வந்து ப்ராஜெக்ட் இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது. அது வந்து இப்போ நம்ம வந்து இந்த டைமில் ஃப்ளட்டை நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ எல்லாராலையும் வாங்க முடியற அளவுக்கு ஒரு சின்ன ஈஸி மெத்தடில் ஒரு சின்ன ஃப்ளட் அலர்ட் சிஸ்டம், ஏர்லி வார்னிங் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். இப்போ ஹோம் வெளியே நம்ம வாசல் இது மாதிரி எடுத்து குக் பண்ணிட்டோம்னா
நம்ம வாட்டர் கம்மியாக இருக்கும்போது எந்த சவுண்டும் வராது. வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக ஒரு குறிப்பிட்ட ரொம்ப அதிகமாக ஆன பிறகு என்ன ஆகும்னா பீப் சவுண்டும் அலாரமும் தொடர்ந்து கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது நம்ம வீட்டுக்கு கிட்ட வரதுக்கு முன்னாடியே வாட்டர் லெவலுக்கு இந்த அளவுக்கு அப்புறம் தண்ணி வச்சுன்னா வீட்டில் வந்துடும் அப்படின்றதுக்கு முன்னாடியே நம்ம அலர்ட் பண்ணி இந்த அலாரம் மூலமாக நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகிடலாம். இதான் என்னோடய ப்ராஜெக்ட். இப்போ ட்ரான்ஸ்மிஷன் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணது ஒரு அப்சர்வில் போடும், பட் அப்சர்வில் போட்டு எக்கோ பண்ணி என்ன பண்ணால் வெயிட் பண்ணும், வெயிட் பண்ணுறது அப்சர்வில் போடுற சிக்னல் வந்து ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் எக்கோ பண்ணி ரிவர்ஸ் ஆகிற சிக்னல் போடுதோ அப்போ தான் டிஸ்டன்ஸ் வந்து கேட்க போகுது. இது வந்து 3 meters வரை ஒர்க் ஆகும். அதாவது இப்போ இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா எவ்வளோ கீப் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக அதாவது டிஸ்டன்ஸ் லெவல் வந்து ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் ஆகும்போது அப்டா சொன்னால் ஆன் ஆகும், ட்ரிகர் கமெண்ட் ஆன் ஆகிட்டு வாட்டர் இன்க்ரீஸ் ஆகணும் பஸ் அளவு ஏரியாவும் ஃபுல் ஆகும். நேம் வந்து அருண்கண்ணா, ஐடி வந்து 2. இது வந்து ஒரு டோர் அலாரம் ப்ராஜெக்ட்டு. இது என்ன கான்செப்ட் ஒர்க் ஆகுதுன்னா கண்டக்டர் இன்சைட்ன்ற கான்செப்ட் ஒர்க் ஆகுது. இப்போது பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து இன்சுலேட்டர்ஸ்ன்னுவாங்க, மெட்டல்ஸ்லாம் வந்து கண்டக்டர்ஸ்ன்னுவாங்க. கண்டக்டர்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அலோவ் பண்ணும். இதே கார்ட்போர்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இன்சுலேட்டர்ஸ், இது வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை கண்டக்ட் அலோவ் பண்ணாது ஃப்ளோ ஆக. இப்போ இது வந்து டோலாரம் கான்செப்டில் செஞ்சுருக்காங்க, ஒரு சிம்பிள் ஓப்பன் சர்க்கியூட் க்ளோஸ் சர்க்கியூட்ன்ற கான்செப்ட் வச்சு. இப்போது இது வந்து டோரில் ஃபிக்ஸ் பண்ணால் இது வந்து இது ரிமூவ் ஆன உடனே அலாரம் சவுண்ட் வரும். Hi everyone, my name is R. Yokesh. I am studying in 11th standard. நான் பண்ணிக்கிற ப்ராஜெக்ட் வந்து விவசாயிங்க பயிர் காயாமல் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே நிலத்தில் நீர் வந்து வரத்து கம்மி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி இப்போ பயிர் காஞ்சி போனால் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வர ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நிலத்துல நீர் வந்து ஃபுல்லாக தேங்கிடுச்சு, அதனால் இப்போ சென்ஸ் பண்ணி கட் ஆஃப் பண்ணிச்சு. இதே நிலத்துல நீர் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஓவர் எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி எடுத்துட்டு கட் ஆஃப் பண்ணிடும். இது மூலயமா நீரும் சேமிக்க முடியும், நீர் அதிகமாக போய் பயிர் இழப்பு இல்லாத இப்போ பயிர் காஞ்சும் இழப்பு இல்லாமல் அந்த இது மாதிரி பார்த்துடலாம். இப்போ ஒரு பயிர் உருவாகிறதுக்கு 6 months வேணும்னா இப்போ நம்ம வெளியூர் இப்போ பயிர் நாற்று நட்டு வெளியூர் கூட போயிட்டு வரோம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தால் நம்ம வெளியூர் கூட போயிட்டு வரலாம். ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி மட்டும் விவசாயம் இது பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிக்கலாம். போர்டு என்ன போர்டு? இது வந்து சாயில் சென்சாரோடைய கூட வந்துடும். அது எதுக்கு தெரியுங்களா? இது வந்து இது வந்து ப்ரோப். ஓகேவா? ஓ சாரி. இப்போ இந்த சாயில் ப்ரோப் இருக்குல்ல, ஸோ இந்த ப்ரோப் வந்து தண்ணியில் கண்டக்ட் ஆகும், ஆனால் அந்த வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம அதை டேரெக்டாக ரிலேயில் டிரைவ் ஆகுதுல்ல, அதுக்காக இது ஒரு ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இதுக்குள்ளே ரெண்டு இருக்கும், ஆம்ப்ளிஃபையர் இருக்கும் அப்புறம் கம்பேரட்டர் இல்லை கம்பேரட்டர் ரெண்டு தான். நான் சொல்கிறதுனா இங்கே பாருங்கள், இந்த ஐசி இருக்குல்ல, இதான் வந்து ஆப் ஆம்ப். ஸோ இது பேர் டூவல் ஆப்ம்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஆம்ப்ளிஃபை ஆக்ட் ஆகும், இன்னொன்று நம்ம கம்பேரட்டராக இருக்கும். இப்போ பாருங்க, செட் பண்ணிக்கலாம் எவ்வளோ லெவல் லெவல் செட் பண்ணலாமா, எவ்வளோ லெவல் அதாவது வாட்டரோட மாய்ஸ்டர் லெவல் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லெவலுக்கு மேலே போகும்போது அவுட்புட் வந்து 1-0 மாறும். ஸோ அது ஃபைனல் ஸ்டேஜ் வந்து கம்பேரட்டர் ஸ்டேஜாக ஒர்க் ஆகும். அப்புறம் அந்த அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரிலே லிங்க் கொடுத்துருங்க, ரிலே வழியாக பம்பை வந்து ட்ரிகர் பண்ணுறீங்க. ஓகே, இது வந்து ரியல் டைமில் இந்த ப்ராஜெக்ட் ஃபீஸிபிளா இல்லை ஃபீஸிபிள் இல்லையா? ஃபீஸிபிள் ஃபீஸிபிள் தான். இப்போ நம்ம வந்து இது பவர் சப்ளை மட்டும் இதில் கொடுத்துருக்கோம், இந்த மோட்டருக்கு பதில் நம்ம பெரிய மோட்டர் கூட இந்த மூலமா ஆக்கலாம். ஆமாம், ரிலேயில் 230 volt கூட கனெக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே, சூப்பர். சரிங்க, அப்புறம் இது எவ்வளோ இந்த சென்சார் எத்தனை ஏரியாவில் வைக்க முடியும்? ஒரு பெரிய இடத்துல ஒன்று வச்சா போதும் அப்படிதானே? ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக ஒரு நிலத்தில் இப்போ ஒரு சுற்றி ஒரு நிலம் இருக்குன்னா அதில் ஒரு சென்சாரும், இப்போ பம்பு அங்கே இருக்குன்னா இங்கே சென்சார் வச்சுனா இப்போ பம்பு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து நிலம் இடம் முடியிற எண்டிங் வச்சுனா கரெக்ட் பண்ணி. ஆமாம், நான் அதுக்கு தான் அந்த கேட்டேன். அதாவது சென்சார் வந்து பம்ப் கிட்ட வைக்கக்கூடாது, எதிர் எண்டு கடைசி எண்டில் வச்சிடணும், தண்ணி ஃபுல்லாக போகும்போது அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிடும். சூப்பர், நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சிம்பிளாக கம்மி. இப்போ ஆடி நோல் ஆடி நோலாம் இல்லாமலே ஓ நல்லா பண்ணியிருக்கீங்க. இதில் ஆடி நோலாம் இல்லாமலே சிம்பிளாக பண்ணியிருக்கீங்க. ஓகே சூப்பர்.